ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டி அமேசோ. நான் தான் உங்கள் சித்திக். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இந்த ஏர் கூலர், அதாவது இந்த ஏர் கூலர்லாம் பார்த்தீங்கன்னா டவர் ஃபேன் சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த டவர் ஃபேனை வந்து நம்ம சர்வீஸ் பண்ணி பார்க்க போகிறோம். என்ன பிரச்சனை அப்படின்னா, மோட்ரு வந்துட்டு சவுண்ட் ஒயிங்கின்னு சவுண்ட் கேட்குது, பட் வந்து ஃபேன் ரன் ஆக மாட்டேது அப்படிங்கிற பிரச்சனை நமக்கு. ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இதை பற்றி. உள்ளே வந்து நமக்கு வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆயிருந்துச்சு, ஸோ அதனால் வந்து மோட்ரு ரன் ஆகலை. ஸோ அந்த வீடியோ நான் போட்டிருந்தேன், அதோட அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துருச்சிக்கிங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ஏர் கூலரில் வந்து ஏன் ஃபேன் ரன் ஆகலை அப்படிங்கிறத நம்ம கலெக்டி செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, வாங்க வீடியோ கூட போகலாம். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே நம்ம வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ஏர் கூலர் வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ சவுண்டு மட்டும் வருது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்துச்சு இல்லையா. ஸோ இப்போ நம்ம அதை செக் பண்ணி பார்த்துடலாம். நான் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ பவர் போகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு செலக்டர் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து ஸ்விங் ஆப்ஷனுக்கு, இன்னும் வந்து மோட்டர் வந்து ரன் ஆகிறதுக்காக. ஸோ இப்போ நம்ம வந்து மோட்டர் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சவுண்டு மட்டும் இங்கே லைட்டாக தான் வருது, ரொம்பலாம் சவுண்டு வரல. ஆனால் உங்களுக்கு கேட்குமான்னு தெரியல, ரொம்ப லைட்டாக வருது. ஸோ ஃபேன் சுற்றலை அப்படிங்கிறத நான் இதில் காட்டுறேன் பாருங்கள், சைடில் உங்களுக்கு தெரியும், தெரியுதா? நான் அதை லைட்டாக ரொட்டேட் பண்ணி விட்றேன், அப்போ உங்களுக்கு தெரியும் சவுண்டு வர சுற்றுறது. அப்போ கூட சுற்றலை. ஸோ லைட்டாக வந்து ஜெர்க் ஆகுது, பட் அந்தளவுக்கு வந்து அதோட ரன்னிங் வந்து கிடைக்கல. ஸ்லோ, வெரி ஸ்லோவாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்னன்றதை நம்ம வந்து கலட்டி பார்த்துருவோம். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, அதே போல் கீழே பாட்டமில் வந்து 5, 6, இந்த 6 ஸ்க்ரூவையும் நம்ம இப்போ வந்து கலட்ட போகிறோம். ஓகே, இப்போ இந்த டவர் ஃபேனை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேனானது நம்ம சுற்றும் போது என்ன ஆகணும்னா, நமக்கு வந்து ஃப்ரீயாக சுற்றணும், இந்த மாதிரி டைட்டாக இருக்கக்கூடாது. மொதல் ரீசன் என்ன இருக்குன்னு சொன்னால், மேலே வந்து ஒரு புஷ் ஒன்று இருக்கும், இந்த ஷாஃப்ட்டை பிடிச்சிட்ருக்க ஒரு புஷ் ஒன்று இருக்கும், அந்த புஷ்ஷுனால் கூட அந்த பிரச்சனை வரலாம். கீழே வந்து மோட்டரில் வந்து அப்படியே ஒரு ரப்பர் தான் இருக்கும். ஸோ அந்த ரப்பரில் வந்து அப்படியே உட்காந்துருக்கும். ஸோ அது பிரச்சனை கிடையாது நமக்கு, மேலே வந்து அந்த புஷ்ஷு தான் பிரச்சனை இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சமாக வந்து ஆயில் விட போகிறோம். ஸோ ஆயில் விட்டு எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத ஒரு செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஸோ கரெக்டாக எங்கே விட்றேன் அப்படிங்கிறத நான் பக்கத்தில் பாருங்கள். இந்த புஷ் இருக்கிறீங்களா, இந்த புஷ்ஷுக்கு கேப்பில் நான் விட்றேன், ஓகேங்களா. ஸோ எதுக்காக விட்றேன்னா, இதில் வந்து உள்ளே வந்து டஸ்ட்டு, ஏன்னா காற்று இழுக்கும் போது காற்று வழியாக அந்த குப்பைகள் டஸ்ட்லாம் வரதான் செய்யும். ஸோ அப்போ அதை வந்து அப்படி இழுக்கும் போது இந்த புஷ்ஷுலேயும் இப்போ மண்ணுகள்லாம் உட்காந்துக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ரஸ்ட் ஆகும், ஸோ நமக்கு வந்து சுத்தாதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதுதான் ரீசன், வேறு எதுவும் இல்லை. கொஞ்சம் முன்னைக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணுது. ஸோ இப்போ நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாமா? ஸோ சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன், அப்போ கூட சுற்றலை. ஸோ இப்போ என்னன்னு சொல்லி பார்க்கலாம், கலட்டி பார்த்துருவோம் நம்ம என்னன்னு சொல்லிட்டு. இது ஏதோ டைட்டாக பிடிச்சிட்ருக்கு மட்டும் தெரியுது. ஓகே, ஸோ கலட்டி பார்த்துருவோம். இங்கே வந்து மேலே 2 ஸ்க்ரூ இருக்குது, இங்கே ஒரு ஸ்க்ரூ அண்ட் இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது. அந்த ஸ்க்ரூவை நம்ம இப்போ கலட்டிடலாம். இந்த ஸ்க்ரூ கலட்டினா தான் ஒரு பிளேட்டில் வந்து உட்காந்துருக்கும், அந்த ஃபேன் வந்து உட்காந்துருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கலட்ட முடியும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம், அப்படியே இதை எடுத்துடலாம். ஒரு வீட்டிங்கன்னா தனியாக வந்து ஃபேன் வெளியில் வந்துடும். ஓகே, லைட்டாக டைட்டாக இருக்குது, தனியாக வரணும் அவசியம் இல்லை, நமக்கு இந்த புஷ் மட்டும் வந்தால் போதும். உங்களுக்கு உள்ளே பாருங்களேன், வந்து உள்ளே எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது என்ன ஆகுனா, அப்படியே வந்து உங்களுக்கு பிடிச்சி பிடிச்சி ரஸ்ட்டு தெரியுதா, நான் ஆயில் விட்டதுக்கப்புறம் எவ்வளோ ரஸ்ட் வந்து இதில் வந்துருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுதான் ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி ஃபேனை கழட்டுவோம். இந்த மாடலில் வந்து மோட்டரில் தெரியுதுங்களா, மோட்டரில் வந்து ஷாஃப்டோட இது வந்து போல்ட் ஸ்க்ரூ வச்சு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதை நம்ம கழட்டிடுவோம். இதை கழட்டினா தான் இந்த ஃபேனை கழட்ட முடியும். ஸோ இப்போ அப்படியே நம்ம இதை தூக்க வேண்டியதான் மேலே. யாப்பா, ஆக்சுவலாக இதை கலட்டவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன், என்ன ரீசன் கண்டுபிடிச்சிட்டேன் நான். ஒரு பங்கல் ஆஃப்
முடியை வந்து உள்ளே சுத்த விட்டுருக்காங்க. ஸோ இதுதான் ரீசன், சுத்தம் முழுமையாகவே சுத்தமாக இருக்கிறதுக்கு ரீசன் இதுதான் காரணம். எவ்வளோ முடி இருக்குது பாருங்கள். ஓ மை காட், அந்த முடி இருக்க போய் தான் எனக்கு அந்த ஷாஃப்ட்டு ஃபேனை வெளி தூக்கக்கூட முடியல, அந்தளவுக்கு முடி நிறையா சுற்றிட்டுருக்கு. இன்னும் நிறையா வருது பார்த்துக்குங்க. நம்ம ஆக்சுவலாக இதை வந்து ஃபுல்லாக கலட்டினா தான் இந்த முடிகள்லாம் எடுக்க முடியும். இன்னும் பாருங்கள் எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கு. முடியை மட்டும் எடுப்போம் பாருங்களேன், நான் எவ்வளோ முடி எடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த முடியை கம்ப்ளீட்டாக வந்து மோட்டர் ஷாஃப்டில் போய் உள்ளே சுற்றிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபேன் நம்ம கலட்டி ஆகணும். ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு இதை கலட்டிடுவோம். ஃபுல்லாக மாட்டிச்சு அப்பா, வந்துடுச்சு ஃபேன் தனியாக கழட்டியாச்சு. ஸோ இந்த ஃபேன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஷாஃப்ட்டு இது வந்து கரெக்டாக அந்த புஷ்ஷில் உட்காந்துருக்கும். இது எங்கே உட்காந்துருக்குன்னா இதில் உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புஷ்ஷு தெரியுதா, இந்த புஷ்ஷில் போய்ட்டு இது உட்காந்துருக்கோம் லைக் திஸ். இந்த மாதிரி இது ஹோலில் இந்த மாதிரி உட்காந்துருக்கோம். ஸோ இது நம்ம பக்காவாக க்ளீன் பண்ணிடுவோம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து மோட்டர் ஷாஃப்ட்டில் உட்காந்துருக்கு இந்த ரப்பர் புஷ்ஷு. ஓகே, உள்ளே உங்களுக்கு தெரியுதா இந்த ஷாஃப்ட்? இது வந்து ஒரு வாஷர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ முடி இந்த இடத்துல மோட்டரில் சுற்றி இருந்தால் எப்படி சுற்றும் மோட்டர் சொல்லுங்கள். எனக்கு ஒரு டவுட்டே வந்துருச்சு, இது முடிதானா இல்லை ஏதாவது வாசர் வீசர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களான்னு. அந்தளவுக்கு முடி இதில் சுற்றியிருக்கு. ஒரு ஒரு கிலோ முடி சுற்ற விட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கு. எவ்வளோ முடி பாருங்கள். இந்த அளவுக்கு முடி வந்து ஷாஃப்ட்டில் சுற்றி இருந்தால் எப்படி மோட்டர் ரன் ஆகும் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். இந்த அளவுக்கு சுற்றி இருந்தால் எவ்வளோ எப்படி ஷாஃப்ட் ரன் ஆகும் மோட்டர் ரன் ஆகும்? அதுக்கு ஒரு ஃப்ரீ ரன்னு ஃப்ரீ ரன்னிங் வேணாமா? வச்சுக்கிற கஸ்டமரும் கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கணும். இப்படிலாம் வச்சுக்கிட்டா பொருளும் பாவமாக இல்லையா? ஜஸ்ட் நம்ம வந்து ப்ளக் ஆன் பண்ணுவோம். சுவிட்சை போட்டதும் இப்போ சுற்றுது தெரியுதா? ஸோ முன்னே வந்து ரன்னே ஆகலை, முன்னே வந்து சுற்றி விட்டாலும் பொறுமையாக சுற்றிச்சு. ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா இந்தளவுக்கு வந்து முடி அதில் இருந்துச்சு. ஸோ அதுதான் ரீசன். ஸோ இப்போ எல்லா முடியுமே நான் எடுத்துட்டேன் பக்காவாக. ஸோ கஸ்டமர்கிட்ட நம்ம சொல்ல வேண்டிய போது என்ன சொல்கிறது, ப்ரிகாஷன் என்ன சொல்ல போகிறோன்னா நீங்கள் வந்து சேஃபாக வச்சுக்கிங்க, முடி வந்து கீழே போடாதீங்க கண்டபடி அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அதுதான் வந்து மெயின் ரீசனாக போச்சு ஃபேன் சுத்தாததுக்கு. ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வந்து சர்வீஸ் பண்ணியாச்சு, என்ன பிரச்சனை அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதையும் நம்ம இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், மறுபடியும் அசம்பிள் பண்ண போகிறோம். அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த புஷ்ஷு இந்த இதெல்லாமே ஷாஃப்டில் வந்து நம்ம வந்து லைட்டாக தேய்ச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ரஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு பக்காவை போட்டோம்னா இன்னும் ஃப்ரீ நனி நல்லா நமக்கு நல்லா கிடைக்கும். ஓகே, ஸோ பண்ணிடலாமா? ஸோ இது பார்த்திங்கன்னா டாப்பில் இருக்க அந்த ஷீட்டு, இந்த ஷீட்டில் வந்து என்ன பண்ணணும்னா மேலே வந்து மேலே ஃபேனோட ஷாஃப்ட் வந்து இதில் உட்காந்துருக்கோம். ஸோ இது வந்து தனியாக நமக்கு வந்து ஸ்பேர் கிடைக்கும். நம்ம வந்து கஸ்டமர் சாரி நம்மளோட சப்ஸ்கிரைபர் கூட கேட்டிருந்தார், என்ன கமெண்ட்டில் கேட்டிருந்தார் இந்த புஷ் எங்கே கிடைக்கும்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணுற கடையில் எங்கே கேட்டாலும் கிடைக்கும். நமக்கு இது எப்படி கலட்டணும் அப்படின்னா கீழே வந்து இங்கே நாலு ஸ்னாப் ஃபிட் தான் கொடுத்துருக்காங்க. மூணு ஸ்னாப் ஃபிட் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் இங்கே ஒன்று உடஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மொத்த பற்றி நாலு ஸ்னாப் ஃபிட், அதனாலையும் கலட்டிட்டு இங்கே ரெண்டு ஸ்க்ரூ இருக்குது, அது ரெண்டும் கலட்டணும்னா தனியாக அது நமக்கு வந்து வெளியே வந்துடும். இது உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்ப்ரிங் வந்து கரெக்டாக அசம்பிள் வச்சு அசம்பிள் பண்ணணும். இல்லைன்னு சொன்னால் அந்த உள்ளே இருக்க அந்த புஷ் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடிட்டு உங்களுக்கு வந்து கரெக்டாக பக்கம் உட்காந்துருக்காது. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். ஓகே, ஸோ இந்த ஃபேன் பிளேவரை நம்ம வந்து ஓரளவு க்ளீன் பண்ணியாச்சு. யார் இருந்துச்சுன்னு சொன்னால் யாருக்குன்னு வச்சு அடிச்சிங்கன்னா ஃபுல்லாக பக்காவை க்ளீன் ஆகும், பட் வந்து உள்ளே அடிக்கிறதுக்கு நம்ம வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த ஷாஃப்ட் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நமக்கு வந்து அந்த இந்த ஷீட்டில் உட்காடுற இந்த புஷ்ஷில் உட்காடுறக்கூடிய ஷாஃப்ட்டு. இந்த ஷாஃப்ட் பார்த்திங்கன்னா லைட்டாக தேஞ்சிட்ருக்கு. ஸோ அது பிரச்சனை நல்லா தான் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப தேஞ்சிருக்கு அப்படின்னா இதை கூட நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நாலு ஸ்க்ரூ இருக்குது, அந்த நாலு ஸ்க்ரூ நம்ம கழட்டிட்டு வேறு ஷாஃப்ட் நம்ம இதே கொண்டு போய் கடையில் வாங்கிக்கலாம், அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணுற மெத்தட் தான். கீழே பார்த்திங்கன்னா பாட்டமில் வந்து நமக்கு இங்கே ஒரு ஷாஃப்ட்டில் உட்காடுற புஷ் கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா? ஸோ இது வந்து மோட்டர் ஷாஃப்ட்டில் உட்காடுற மாதிரி. ஸோ இது நம்ம வந்து கரெக்டாக அதில் வந்து உட்கார வச்சுட்டு இந்த இடத்துல ரெண்டு காடி கொடுத்துருக்காங்க பாருங்க. கரெக்டாக அந்த அதில் வந்து ஷீட்டில் இந்த ஷாஃப்ட்டில் வந்து காடி இருக்கும். ஸோ இந்த காடியில் கரெக்டாக இந்த ஃப்ளாட்டில் உட்கார வச்சுட்டு அதே போல் இதை நம்ம தூக்கி உட்கார வச்சுட்டு இதில் வந்து ஸ்க்ரூ போட்டால் முடிஞ்சிச்சு. ஸோ அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கரெக்டாக அது எப்படி கழட்டணுமோ அதே போல் நம்ம வந்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம வந்து இந்த மோட்டர் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். இந்த ஆயில் விட்டுனா கொஞ்சம் ஃப்ரீ ரன்னிங் கிடைக்கணும் நமக்கு.
வேறு எதுவும் இல்லை. ஸோ இதுலேயும் வந்து மேலே ஒரு புஷ் இருக்கும், கீழே ஒரு புஷ் இருக்கும். கீழே வந்து நம்ம விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா நம்ம இதில் ஃபுல்லாக செட்டப் ஃபுல்லாத்தையும் கலட்டினா தான் நம்ம வந்து விட முடியும். அதனால் நம்ம வந்து மேலே மட்டும் இப்போதைக்கு நம்ம வந்து இந்த ஆயில் விட்டுட்டு, ஸோ அப்படியே நம்ம வந்து இந்த ஷாஃப்ட்டை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஷாஃப்ட்டு கரெக்டாக எந்த பக்கம் கலட்டினீங்களோ அது தகுந்த மாதிரி கரெக்டாக பார்த்து இந்த ஃப்ளாட்டாக இருக்க அந்த பகுதியை வச்சுக்கிட்டு, அதே போல் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணால், இங்கே வந்து கீழே வந்து ஒரு வாஷர் கொடுத்துருந்தாங்க. இந்த வாஷர் எதுக்காகன்னு சொன்னால், எந்த ஒரு டஸ்ட்டும் வந்து உள்ளே போய் உட்காந்துக்கிறதுக்காக உட்காராமல் இருக்கிறதுக்காக இந்த ஒரு வாஷர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து முடி என்னாச்சுன்னா கடை ரொம்ப சுற்றி 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 ஃபுல்லாக உள்ளே போய் உட்காந்துச்சு. டஸ்ட்டு கொஞ்சம் இது வந்து உள்ளே போகாமல் இது பண்ணி வைக்கும், தெரியுதுங்களா? ஸோ இந்த வாஷர் கரெக்டாக இப்படி நச்சுன்னு உட்காந்துச்சுன்னா டஸ்ட்டு வந்து உள்ளே போகாது, அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து இந்த புஷ்ஷை வச்சு அதில் போட போகிறோம். ஸோ கரெக்டாக எந்த பக்கம் கழட்டினோமோ அதை கரெக்டாக பார்த்து போட்டுக்கிறது நல்லது. ஓகே, ஸோ கரெக்டாக தெரியுதா? ஓகே, ஸோ ஈஸியாக உட்காந்துருச்சு, ஸோ ஈஸியாக இன்சர்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரூ போடும்போது என்னென்னா லைட்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும். ஓகே, ஸோ எங்கிட்ட இருக்கோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஷீட்டை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணோம். இந்த ஷீட்டை இன்சர்ட் பண்ணுறதுனா மேலே வந்து இந்த ஒயிட் கலர் வந்து மேலே வரணும், அதாவது டாப்பில் இது வரணும், கீழே வந்து பாட்டமில் இது வந்துடணும். ஸோ அதே போல் இதுக்கு லைட்டாக நம்ம ஆயில் விட்டுக்கலாம். க்ரீஸ் அப்ளை பண்ணால் கூட பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. பட் க்ரீஸ் என்ன ஆகுன்னா அப்படியே வந்து அந்த ஏதாவது டஸ்ட் வந்துச்சுன்னா அப்படியே வந்து குழ குழன்னு ஒரு மாதிரி ரொம்ப இதாக்கி விட்ரும். ஆயில்னால் லேஸானதாக இருக்கும், அதுவும் வந்து மண்ணை பிடிச்சி வச்சுக்கிறது தான், இதனால கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாடியில் வந்து சின்ன ஒரு காடி இருப்பாருங்க, இந்த காடிக்குள்ளே நம்ம வந்து கரெக்டாக அந்த ஷீட்டை வந்து உள்ளே நுழைச்சிடணும். ஓகே, ஸோ கரெக்டாக வந்து நுழைச்சிடுவோம். அப்போ நுழைச்சிங்கன்னா தான் என்ன ஆகுனா கரெக்டாக உங்களுக்கு வந்து ஃபேன் வந்து ஆடாமல் மேலே கிளியும் ஆடாமல் நிற்கும். இப்போ தெரிஞ்சுங்களா? அப்போ அப்படியே இல்லை, ஒரு ரொட்டேஷன் இருக்குது பாருங்கள், ஒரு ஸ்ப்ரீ ரொட்டிங் இருக்குது, முன்னே இந்த அளவுக்கு இல்லவே இல்லை. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து நல்லா பக்காவாக பண்ணிட்டு இந்த ரெண்டு ஸ்க்ரூவையும் போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து ரெண்டு ஸ்க்ரூவையும் போட்டுட்டோம், அவ்வளோதான் இதோட வேலையும் முடிஞ்சிருச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே கீழே இருக்க இந்த ஸ்க்ரூவை நம்ம போட்டவணும். கரெக்டாக எங்கே நம்ம கலட்டினோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக மேலே அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போடணும். ஓகே, இந்த ஸ்க்ரூ என்ன ஆகும்னா இந்த ஷாஃப்ட்லேயும் ரப்பர் ஷாஃப்ட்லேயும் போய் நிற்கும், அதே போல் கீழே இருக்க அந்த மோட்டர் ஷாஃப்ட்லேயும் ஒரு சின்ன ஹோல் இருக்குது, அந்த ஹோலில் போய் இறங்கிக்கும். ஸோ அந்த மாதிரி இறங்கும் போது என்ன ஆகும்னா தனியாக ஃபேன் தனியாக சுற்றாது, மோட்டர்லேயே விட்டு தனியாக ஃபேன் சுற்றாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பக்காவாக டைட் பண்ணியாச்சு. இப்போ மோட்டர் என்னாச்சுன்னா டேரெக்டாக ஃபேன் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாமா? ஓகே, நம்ம எதுவுமே பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் போட்டதும் ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து அசம்பிள் பண்ணிவிடுவோம். ஸோ அசம்பிள் பண்ணும்போது ஒன்றும் இல்லை, கீழே வந்து கரெக்டாக இந்த ரெண்டு பேர் இருக்கு இல்லையா, ரெண்டு காடி மாதிரி இருக்கு இல்லையா, அதை கரெக்டாக வச்சு ஸ்க்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே நம்ம தூக்கிக்கலாம். இப்போ நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள், அதே போல் அசம்பிள் பண்ணிக்கோங்க. ப்ளக் அண்ட் ஐம் கோயிங் டு கனெக்ட் இட், கனெக்ட் பண்ணிட்டு ஸோ ஆன் பண்ணலாம். உள்ளே உங்களுக்கு ரன் ஆகிறது தெரியுதா? ஸோ யார் வருது தெரியுதா? ஓகே, செகண்டு அண்ட் தேர்டு. இந்த டவர் ஃபேனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நார்மலாக டேபிள் ஃபேன் ஓட்டுறோம் இல்லை, அதே போல் தான் இதுவும் டவர் ஃபேனு. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து காற்று அதிகமாக வரும், காற்று அதிகமாக வருது, வேகமாக மோட்டர் வருது, அதனால் நமக்கு வந்து கரண்ட் பில் அதிகமாக வருமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதோட வாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 75 வாட்ஸ் தான் எடுக்கும், அதாவது பர் ஹவருக்கு 75 வாட்ஸ் தான் எடுக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நார்மலாக சீலிங் ஃபேன் எவ்வளோ ஓடுமா, சீலிங் ஃபேன் வந்து 80 வாட்ஸ் எடுக்கும், 24 மணி நேரம் ஓடினாலும் உங்களுக்கு வந்து ஒரு யூனிட் அதாவது 1.25 யூனிட் தான் எடுக்கும் உங்களுக்கு 24 மணி நேரத்துக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்திங்கன்னா 30 நாளைக்கு 30 யூனிட் தான் வந்து சீலிங் ஃபேன் கன்சப்ஷன் ஆகும். ஸோ அதை விட வந்து 5 வாட்ஸ் இது கம்மி தான் அப்படிங்கும்போது 75 வாட்ஸ் தான் பர் ஹவர் கிடைக்குது அப்படிங்கும் போது நீங்கள் வந்து ஒரு 8 மணி நேரம் தான் ஓட்டுவீங்க, நைட்டில் தான் அதிகப்படியாக ஓட்டுவீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து 8 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ எடுத்து
ஏழு ஐம்பத்தாறு 560 வாட்ஸ் ஓகேங்களா. ஸோ 560 600 வாட்ஸ் தான் உங்களுக்கு வந்து 8 மணி நேரத்துக்கு எடுத்துக்கும். நமக்கு வந்து 1000 வாட்ஸ் எடுத்தால் தான் வந்து ஒரு யூனிட் கணக்கு வந்து நமக்கு வந்து மீட்டரில் காட்டும். ஸோ இது வந்து 8 மணி நேரம் ஓட்டும்போது 600 வாட்ஸ், அப்போ வந்து ஒரு 16 மணி நேரம் நீங்கள் ஓட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு அப்படிங்கும்போது ஒரு 1.5 யூனிட் 1.2 யூனிட் காட்டிடும். ஸோ ரொம்பவே பவர் கம்மியாக தான் எடுக்கும். ஒன்றும் பிரச்சனை, நீங்கள் தாராளமாக இந்த மெஷின் அதாவது ஏர் டவர் ஃபேனை ஓட்டலாம். ஸோ என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதே போல் நமக்கு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்த க்வெஸ்டனுக்கும் நான் வந்து ஆன்சர் பண்ணிக்கிறேன் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல்லை கனெக்ட் பண்ணுங்கள். உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷன் கொஞ்சம் வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.